எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெல் ஸ்டைல். இன்னைக்கு இந்த வீடியோல மறுபடியும் இன்னொரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான தோசை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த தோசை பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, ஈஸி டைஜஸ்டபிள். ஸோ எல்லாருக்கும் சூட்டபிள், ஈவன் குழந்தைங்களுக்கு. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பாசிப்பயிர் எடுத்துடுறேன். 2 கப் அளவுக்கு பாசிப்பயிர் நான் எடுத்துருக்கிறேன். பாசிப்பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம் மெக்னீஷியம் நிறைய இருக்குது. இது ஈஸி டைஜஸ்டபிள். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம், கிளியர் வாட்டரில் ஊற வச்சிடலாம். இது நியர்லி அட்லீஸ்ட் 8 hours நம்ம ஊற வைக்கணும். ஸோ ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கிறது கரெக்டாக இருக்கும். நைட் நீங்கள் சுடுறதா இருந்தால் நீங்கள் மத்தியானம் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், காலையில் நல்லா ஊறி வந்திருக்கு, டபுள் த போர்ஷன். ஸோ இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கிளியர் வாட்டரில் போட்டிருந்தனால அந்த தண்ணி அப்படியே ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சிடலாம். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு இதிலேயே சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்திருக்கு. நல்லா அரைச்சிடணும், அப்போ தான் நல்ல அழகாக முறுமுறுப்பாக நமக்கு இந்த தோசை வரும். மாவு பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிருக்கு, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தோசை மாவை விட கொஞ்சம் கூட லூஸாக இருக்கணும், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேனை நம்ம சூடாக்கிடலாம். மாவு பாருங்கள், இந்தளவுக்கு லூஸாக இருக்கணும். தோசையை விட கொஞ்சம் கூட இது பாருங்கள், அழகாக நைஸாக வந்துடும், சூப்பராக. இன்னும் நீங்கள் வந்து நைஸாக சுடலாம். இதில் வேணும்னா உங்களுக்கு மசாலா டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். பட் சிறுபயருடைய மனமே சுடும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இப்படி பிளெயினாக தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பிளெயினாக தான் செய்கிறேன், பிளெயினாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையில் நிறைய பொட்டாசியம் மேக்னீஷியம் ஃபைபர் இருக்கிறனால பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்து சைடில் அப்படி இலகி வருது பாருங்கள், முறுமுறா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசையும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அழகாக வந்திருக்கு நைஸாக. திருப்பும் போதே நமக்கு சிறுபயருடைய வாசனை சூப்பராக இருக்கும். திருப்பிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டா போதும், நல்லா வெந்துடும், ரெடி ஆயிரும் நம்ம தோசை. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக தோசை வந்திருக்கு. வாவ், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிறுபயர் தோசை ரெடி. இன்னொரு தோசை சுட்டு காமிச்சிடுறேன் பாருங்கள். தண்ணி வந்து தோசை மாவை விட கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும், கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நைஸாக நம்ம சுட்டுக்கலாம். பாருங்கள், இனி இதை வெந்து வரவும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 1 minute ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, முறுமுறுப்பாக வந்துருச்சு. அந்த சிறுபயர் வறுத்த ஒரு வாசனை வரும். மேலோடைய ஈரப்பதம் முடிஞ்சோடனே நம்ம ஒரு சைடு வெந்துருச்சு. ஸோ நம்ம திருப்பிக்கலாம். அழகாக இலகி வந்துடும் பாருங்கள். நார்மல் தோசைக்கல்ல சுடுறதா இருந்தால் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் சுட்டுக்கலாம். நான்ஸ்டிக்கில் இப்படியே சுட்டுக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டா போதும், வெந்துடும். வெந்துருச்சு, தோசை எடுத்துக்கலாம். பாருங்கள், சாஃப்டாக முறுமுறுப்பாக மணம்மா 2 தோசை ரெடி ஆயிடுச்சு. 1 கப்பு சிறுபயிர் ஊற வைக்கும் போது கிட்டத்தட்ட 6 to 7 தோசை நமக்கு சுட்டெடுக்கலாம். நான் இன்னைக்கு பொடி கூட, தோசை பொடி கூட சர்வ் பண்ணிட போகிறேன். ரொம்ப வாசனையான டேஸ்டியான ஹெல்த்தியான சிறுபயர் தோசை ரெடி. பொடி கூட வச்சு சாப்பிட்றலாம். நீங்கள் எந்த சட்னி கூட சாப்பிட்டாலும் சூட்டபிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாசிப்பயிர் தோசை பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த தோசை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.